தகுதி தேர்வில் எவ்வாறெல்லாம் மோசடி நடைபெறுகிறது வாங்க பார்க்கலாம் ராஜஸ்தானில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தகுதித் தேர்வில் பதினாறு லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் நாற்பது பேர் ப்ளூடூத் மூலம் ஆன்சர் எழுதி மாட்டிக்கொண்டனர் காலணிகளில் ப்ளூடூத் அந்த ஒவ்வொரு காலனியும் நாற்பது லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது வாங்க பார்க்கலாம் ராஜஸ்தானில் ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு காலனியில் ப்ளூடூத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக நாற்பது பேர் கைது ராஜஸ்தானில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு நுழைவுத் தேர்வு எழுத காலனியில் ப்ளூடூத் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாற்பது பேர் கைது செய்யப்பட்டனர் ராஜஸ்தானில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை தேர்வு செய்ய ஆர்இடி தேர்வு நடத்தப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த தேர்வை எழுத பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் தமிழகத்தில் அதிகபட்சமாக பத்து லட்சம் பேர் மேல் தாண்டியதில்லை ஆனால் ராஜஸ்தானில் தமிழகத்தை விட அதிக மாணவர்கள் ஆசிரியர் தேர்வை எழுதுகின்றனர் தேர்வு மையத்துக்கு வந்த சிலர் வித்தியாசமான முறையில் காலனி அணிந்திருந்ததால் அவர்களிடம் போலீசார் விசாரித்தனர் அப்போது காலனிகளில் ப்ளூடூத் பொருத்தப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து ஆஜ்மீர் போலீஸ் அதிகாரி ரத்தன்லால் பார்கவ் கூறும்போது ப்ளூடூத் காலனியில் ஒரு காலிங் டிவைஸ் உள்ளது அதிலிருந்து யாராவது ஒருவரை தொடர்பு கண்டால் அவருக்கு அந்த வினாத்தால் சென்றுவிடும் அவர் சரியான பதில்களை தெரிவிப்பார் இது தேர்வு எழுதும் நபரின் காதுக்குள் இருக்கும் சிறிய ப்ளூடூத் டிவைஸ் மூலம் கேட்கும் அந்த சாதனம் மிகச்சிறியதாக இருக்கும் என்பதால் நம் கண்களுக்கு தெரியாது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் மோசடியில் ஈடுபட முயன்றனர் பிகானீர் ஆஜ்மீர் பகுதியில் இதுபோன்ற மோசடி நடந்தது தெரியவந்ததும் மற்ற மாவட்டங்களின் அதிகாரிகளையும் நாங்கள் உஷார்படுத்தினோம் குறித்து விசாரித்து வருகிறோம் என்றார் ஆஜ்மீரைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஜெகதீஷ் சந்திர சர்மா கூறும்போது அடுத்த முறை தேர்வு நடக்கும்போது காலணிகள் சூக்கள் கால் உரைகள் அணிந்து வர அனுமதிக்க மாட்டோம் இந்த ப்ளூடூத் காலனிகளின் விலை ரூபாய் ஆறு லட்சம் என தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக நாற்பது பேரை கைது செய்துள்ளோம் இருபது நாலு பேரிடம் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றார் இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த ப்ளூடூத் காலணிகளை உருவாக்கியவர் தேர்வுக்காக பயிற்சியளிக்கும் அளிக்கும் மையத்தின் உரிமையாளர் என்று தெரிய வந்துள்ளது அவரிடம் தீவிர விசாரணை நடைபெறுகிறது இதை போன்ற டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஆர்பி சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தேர்ந்துள்ள நமச்சல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்